ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு யூடியூப் சம்மந்தமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, யூடியூப்பில் வந்து லைவ் ஆப்ஷனில் நம்ம வந்து லைவ்லாம் இப்போ வந்து பண்ணுவோம். இப்போ வந்து நமக்கு மானிட்டைசேஷன் கிடச்சதுக்கு அப்புறமேல நம்ம அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்க்கும் வந்து மானிட்டைசேஷன் ஆன் பண்ணலாம். அதை ஆன் பண்ணுறது எப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் வந்து காமிக்க போகிறேன். நார்மலாக இப்போ வந்து நமக்கு மானிட்டைசேஷன் ஆகலை அப்படின்னம்னா லைவ் வந்து நமக்கு டைரெக்டாக பண்ண தெரியும். மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு எப்படி வந்து மானிட்டைசேஷன் ஃபோன்லேயே ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்து இப்போ நீங்கள் சேனல் வச்சுருப்பீங்களா, அதில் பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் இது யுவர் சேனல், யூடியூப் ஸ்டூடியோ, இது எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து லைவ் போட போகிறோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னம்னா க்ரியேட் ஏ ஷார்ட்னு இருக்கும், அப்லோட் ஏ வீடியோ, கோ லைவ், க்ரியேட் ஏ போஸ்ட்னு இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னம்னா கோ லைவ் அப்படிங்கிறத நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமேலே இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இது வந்து நான் லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சுருக்கேன், உங்களுக்கு கிளியராக ஃபுல்லாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எடுத்துனா பார்த்தோன்னா க்ரியேட்டிய டைட்டில்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்போ நம்ம உங்கள் லைவுக்கு தகுந்த மாதிரியான என்ன டைட்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைட்டிலை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு லைவ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மை ஃபஸ்ட்டு லைவ் அப்படின்னு போடுறேன். இது வந்து உங்களோட டைட்டில் என்னவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு இந்த மாதிரி டிக் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த இடத்துல பப்ளிக்னு இருக்குது பார்த்தீங்களா, பப்ளிக்லேயே இருக்கட்டும். இது பார்த்தோம் அப்படின்னம்னா கேமரா ஐக்கான், இது வந்து இப்போ பேக் கேமரா ஆனில் இருக்குது. நீங்கள் இப்போ உங்கள் ஃபேஸ் காமிச்சு லைவ் போடுறீங்க அப்படின்னம்னா இதை வந்து நீங்கள் அழுத்துறீங்க அப்படின்னம்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து தெரியும். இல்லை உங்கள் ஃபேஸ் காமிக்க விருப்பம் இல்லை, நம்ம பேக் சைடு வந்து ஏதாச்சும் ஒரு இமேஜோ இல்லாட்டி ஏதாவது ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட்டு இதை வச்சு காமிச்சிக்கலாம் அப்படின்னம்னா இந்த கேமராவை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதுக்கடுத்து வந்து லொக்கேஷன் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னம்னா நீங்கள் எந்த இடத்துல லொக்கேஷன் இருக்கீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதுக்கு ரெலவெண்ட்டாக இங்கே வந்து வரும். அதை கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லை லொக்கேஷன் கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அதை விட்டுறலாம். அதுக்கடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆடியன்ஸ் வந்து இஸ் திஸ் வீடியோ மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போடுற வீடியோ வந்து கிட்ஸுக்கான வீடியோவா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அது எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத கொடுக்கணும். இங்கே நாட் செலக்டட்னு இருக்குல்ல, இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னம்னா நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ், அதாவது இது வந்து கிட்ஸுக்கு மட்டுமான வீடியோ கிடையாது அப்படிங்கிறதுனால நோன் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோடது வந்து இல்லை கிட்ஸுக்கான வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னம்னா நீங்கள் வந்து எஸ் வந்து கொடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த இடத்துல வந்து நோ கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, இப்போ இங்கே வந்து நோ வந்து கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளோட வீடியோ வந்து 18+ கண்டென்ட்டா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நோ டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் மை வீடியோ டு வியூவர்ஸ் ஓவர் 18 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இங்கே லேர்ன் மோர்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, மோர் ஆப்ஷன்ஸ், இந்த மோர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா இதில் இருக்க பாருங்கள், ஷெட்யூல் ஃபார் லேட்டர் அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு வந்து லேட்டராக நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணி வைக்கலாம் நம்மளோட லைவை கூட. அதில் நீங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணி வைக்கணும் அப்படின்னம்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த டைமில் வந்து ஷெட்யூல் பண்ண வைக்கிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்கும். அது நீங்கள் எந்த டேட்டில் எந்த டைமோ அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துக்கலாம். இதை தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை. இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா நம்ம லைவில் இருக்கிறப்ப சேட் வந்து அலோ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது தான் இது. நீங்கள் வந்து சேட் வந்து அலோ பண்ணலாம் அப்படின்னம்னா இதை வந்து இப்படி இது பண்ணிட்டீங்கன்னா ப்ளூ கலர்னால் அது வந்து ஓகே சேட் அலோ பண்ணலான்னு அர்த்தம். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா சேட் அலோடு கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, நீங்கள் வந்து எப்போதுமே சேட் வந்து எனேபிளே வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா திஸ் வீடியோ கண்டென்ட்ஸ் இந்த பெய்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ணுவாங்களே, இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னம்னா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா இந்த இதெல்லாம் கிளிக் பண்ண சொல்லுவாங்க. பெய்ட் ப்ரொமோஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னம்னா அதை ஆன் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லாட்டி இதை வந்து ஆஃபில் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து முக்கியமானது இதுதான் எனேபிள் மானிட்டைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட லைவில் இருக்கிறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து வீடியோ வந்து அந்த விளம்பரம் வந்து வரும், ஆட்ஸ் வரும். அதுக்காக தான் இந்த மானிட்டைசேஷனை வந்து எனேபிள் பண்ணுறோம். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து டிஸ்கிரிப்ஷன், இந்த டைட்டில் கொடுத்தனா டிஸ்கிரிப்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்கணும். உங்கள் லைவை பார்த்தினா என்ன டிஸ்கிரிப்ஷனோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு
லைவ் வீடியோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துட்டோம். நம்ம இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா இப்போ வந்து தம்ப்நெயிலுக்கு வந்து ஏதாச்சும் வந்து அதுவே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோ. நீங்கள் என்ன ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் அந்த இடத்துல வச்சு இது பண்ணோம்னா அது வந்து அப்லோட் ஆகிக்கும். சப்போஸ் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு வந்து பிடிக்கல, வேறு தம்ப்நெயில் வைக்கணும்னா இந்த பென்சில் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ரீடேக் தம்ப்நெயில்னா திருப்பி வந்து ஃபோட்டோ எடுக்கும். அப்போ எந்த இடத்துலையாவது உங்களுக்கு எங்கே கரெக்டாக வேணுமோ அந்த இடத்துல வச்சு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இந்த இடத்துல கோ லைவ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து லைவ் வந்து அப்படியே வந்து லைவ் ஓடி ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு விளம்பரம் வர ஆரம்பிச்சிடும். உங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து அந்த லைவில் வருவாங்க. நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேசலாம். நான் இப்போ இங்கே வந்து டெமோக்கு காமிக்கிறதுனால நான் அது வந்து கொடுக்கல. அதனால் வந்து நீங்கள் இதே மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் அந்த இடத்துல நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். நான் வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனதுக்கு அப்புறமேலும் நான் லைவ் போடுறப்ப இந்த மாதிரி எனக்கு சரியாக கொஞ்சம் தெரியாமல் இருந்துச்சு. நான் யூடியூப் ஸ்டூடியோவில் போயிட்டு மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணுவோம். எப்பொழுதும் நார்மலாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப அப்படி தானே பண்ணுவோம். யூடியூப்பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் நம்ம போய் பண்ணுவோம். அதே மாதிரி நான் பண்ணப்போ எனக்கு சரியாக பண்ண வரல. அதுக்கப்புறம் யூடியூப்பில் நிறைய வீடியோ சர்ச் பண்ணி தான் நான் இதை வந்து கற்றுக்கிட்டேன். சரி, என்னை மாதிரி தெரியாதவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஹோப்ஃபுல் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்க பிகினர்ஸாக உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னம்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் டவுட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.